கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடர முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால் சமீபகாலமாக அந்த வழக்கு தொடர்பாக பேட்டியளித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி படுத்தி பேச தனபாலுக்கு தடை விதிக்க கோரியும் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான நஷ்ட கேட்டும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் கட்சியின் பொது செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனபால் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை குலைக்கும் நோக்கத்தில் தனது அரசியல் எதிரிகளின் தூண்டுதலால் தனபால் இதுபோல் பேட்டிகள் அளித்து வருவதாகவும் மனுவில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் கொடநாடு வழக்கில் சாட்சிகளை கலைத்ததாக கைது செய்யப்பட்ட தனபால் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஜாமீன் பெற்றுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கை தொடர்வதற்கான அனுமதியை கோரிய மனு நீதிபதி மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கை தொடர்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார்